ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சவுண்ட் கவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் ஒரு டீ டம்ளரோட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வேர்க்கடலை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலை வந்து எங்கள் காட்டிலேயே வளர்ந்ததுங்க. இது வந்து வறுக்காத வேர்க்கடலை, உரிச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. வறுக்காத வேர்க்கடலை கடையில் கூட கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெடித்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், கலர் வந்து நல்லா கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்புக்கே சொல்கிறேன் அளவு. ஒரு கப்புக்கு இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். பொரிக்க தேவையான எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு, எண்ணெய் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மேலே வந்து கருகிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாது இருக்கும். அதனால் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி தனித்தனியாக போட்டுடலாங்க. நல்லா வெந்துடும். போட்ட உடனே கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் கிளறி விட்டுடலாம். ஓரளவுக்கு வெந்துடுச்சு, இந்த நுரலாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிறதும் பொருட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான மசாலா கடலை வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கடையில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம ஈவினிங் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். டீயோட இந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.